பார்க்கறது பெண்களுக்கு மார்பக கட்டி. இப்போ மார்பகத்தில் இப்போ வந்து 30 வயசுக்கு மேலே கட்டி வந்துடுது, எல்லாரும் கண்டிப்பாக போய் பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னு அந்த அளவுக்கு உணவுலேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த விஷத்தன்மையை கொண்டு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ வந்து மூணு வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கண்டிப்பாக மார்பகத்தில் கட்டி வந்துடுது. அவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் இருக்கும். அந்த வலி தாங்க முடியலன்னும்போது அந்த வலி சரி செய்கிறதுக்கான மருந்து, இதில் முக்கியமாக தூதுவளை, பூண்டு, மல்லிகைப்பூ, நாட்டு மாட்டு கோமியம், வெத்தலை, நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சள், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். மார்பக கட்டி வர்றதுக்கு காரணங்கள் நிறையவே சொல்லலாம். மாட்டுக்கு வந்து மடிநோய் வந்திருக்கிற அந்த பால் வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து மாட்டில் பாலை கறக்கக்கூடாது, அதை குடிக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியவும் குடிக்க விடக்கூடாது. இப்போது 4 காம்பு இருக்குனாக்கா அதில் வந்து 2 காம்பு பீச்சாது, 2 காம்பு வந்து கல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த வர்ற காம்பில் இருக்கிற பாலை வந்து பீச்சி எடுத்துட்டாங்கனாக்கா அதை எல்லா பாலோடையும் சேர்ந்து கலக்கிறப்போ அவங்க குடிச்சிட்டாங்கனாக்கா அந்த மாட்டுக்கு வந்த மார்பக கட்டி வந்து அந்த பால் குடிக்கிறவங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் வந்துடுது. இந்த மார்பக கட்டியை தவிர்க்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். 2 பல் பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டு அரைச்சிக்கிறணும். இது கூட மல்லிகைப்பூ இதில் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த பச்சை காம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஒரு 15 பூ அளவுக்கு வந்து அந்த இதழ்களை எடுத்துருக்குறோம். இதையும் கூட சேர்ந்து அரைச்சிடணும். பூண்டு 2, மல்லிகைப்பூவினுடைய இதழ் வந்து ஒரு 15 பூவினுடைய இதழ அரைச்சி எடுத்துருக்குறோம். இதனுடைய சாறு தான் வந்து கட்டிய கரைக்கும், வலியை போக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் குச்சி மஞ்சள் அரைச்சி வச்ச பொடி கூட சேர்த்துக்கிறணும். தூதுவளை முள் நீக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு முள்ளெல்லாம் நீக்கிட்டு அது கூட 3 வெத்தலை காம்பு நீக்கிட்டு கூட நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். இது மேல் பூச்சு மார்பகத்து மேலே போட்டுட்டு இரவு நேரத்தில் போட்டுட்டு மேலே வந்து சட்டை அந்த மாதிரி எதுவும் போடாமல் தனியாக ரூம்குள்ளே படுத்துட்டு இது போட்டுட்டு நல்லா ஒரு ஃபேன் காற்றுல நீங்கள் படுத்துட்டிங்கனாக்கா இல்லை உட்காந்துருந்தீங்கனாக்கா அது ஃபுல்லாக நல்லா உணர்ந்துடும். இதனுடைய சாறு முழுதும் வந்து மார்பகத்துக்குள்ளே ரோமக்கண் வழியாக இறங்கி வலியை குறைக்கும், கட்டி கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வரும். காலையில் வந்து எது எதுண்டு வெந்நீர் வச்சு கழுவிடுங்க. சோப்பு அந்த மாதிரி எதுவும் போட வேண்டாம். நீங்கள் அந்த வெந்நீர் வச்சு கழுவிட்டு குளிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த மார்பக கட்டி வந்து சுருங்கி குறைஞ்சிட்டு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மார்பக கட்டிக்கு வந்து வலி வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது. அதுக்கு அற்புதமான மருந்து மேலே பூச்சி மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதெல்லாம் மேல் பூச்சா போட்டதுக்கப்புறம் இது நாட்டு மாட்டு கோமியம். இந்த நாட்டு மாட்டு கோமியத்தை குறைஞ்சது 50-100 மில்லி குடிக்கணும். காலை மாலை 2 வேளை குடிச்சிங்கன்னா அந்த கட்டி ரொம்ப வேகமாக கரையும். அங்கே உள்ள கல் மாதிரி இருக்கிற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நாட்டு மாட்டு கோமியம் தான் குடிக்கணும். அதனுடைய கோமியத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்பக கட்டி கரையும். இந்த மார்பக கட்டிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.